சாட்சி செடி, நீங்கள் அதன் குடிகள் என்று இயேசு வர்ணிக்கிறார். செடியான இயேசுவோடு கொடியாக இணைந்த வாழ்வுதான் நித்திய நிரந்தர வாழ்வு. காலை நேரத்தில் தேவனை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகலவித ஆசீர்வாதங்களால் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பலன் அடைந்து உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்துவத்தை மையமாக வைத்து நம்ம தொடர்ச்சியாக தேவ சமூகத்தில் வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஆமே. தேவ சமூக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை மையமாக வைத்து நம்ம தொடர்ச்சியாக தேவ சமூக வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு வருகிறோம். வாக்கு தத்துவம் பெறுவது எளிது, அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற பிரயாசப்படுவது சற்று கடினம். ஆமே. அப்ப அந்த கடினமென்று நினைத்து விட்டு விடாமல் அந்த வாக்கு தத்துவங்களை நிறைவேறுவதற்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு கரிசனையோடு கூட அர்ப்பணித்தோம்னா நிச்சயமாக வாக்கு தத்துவம் வாக்கு தத்துவமாக இல்லாமல் வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமே. அப்ப தேவன் தந்த வாக்கு தத்துவம், நீ கால்களையும் காண மாட்டாய், மலையையும் பார்க்க மாட்டான், உன் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அதற்கு தேவன் கொடுக்கிற அர்த்தம், அறிகுறியே இல்லைன்னாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமே. உன் அறிகுறி உன்னை ஆசீர்வதிக்க அறிகுறியே இல்லை என்றாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பிழைக்க அறிகுறியே இல்லைனாலும் உன்னை பிழைக்க வைக்கிறேன். நீ வாழ அறிகுறியே இல்லைனாலும் உன்னை வாழ வைப்பேன். உனக்கு கிடைக்கணும்ன்ற அறிகுறியே இல்லைனாலும் உனக்கு அதை கிடைக்க வைக்கிறேன். அப்ப நம்ம அறிகுறியே நமக்கு இல்லை, அதை பார்த்தா ஒண்ணுமே இல்லை, காத்தும் அடிக்கல, மழையும் இல்லை, என்ன கிடைக்கிறது? ஆனா தண்ணீரால் என்ன செய்யும்? பார்க்கணும், இந்த இடம் முழுவதும் தண்ணீரால் என்ன செய்யும்? நிரப்பப்படும் என்று சொல்லி ஆண்டவர் பண்ண வாக்கு தத்தம். ஆமே. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். ஆமே. அப்ப அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா, கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர் ஒரு மனிதன் மூலமாக தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறா, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமே. ஒரு மனிதன் அடிப்படையாக கொண்டு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமாக அது பாருங்கள் இல்லையா. ரெண்டு ராஜாக்கள் 3:17 வசனத்தை வாசிச்சுட்டு 14 வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 3:17, நீங்கள் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. அப்ப அந்த அறிகுறியே தண்ணீர் அறிகுறியே இல்லை. ஏழு நாளா சுத்தி சுத்தி பாக்குறாங்க, அது என்ன இல்லை, தண்ணியே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றான், நான் என்ன செய்வேன், இந்த பள்ளத்தாக்கு எங்கோ தண்ணியை குடுப்பேன் சொல்லல, தண்ணி என்ன செய்வேன், நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்றேன். ஆமே. அப்ப அறிகுறியே இல்லைனாலும் நம்ம ஆஸ்வதிக்க ஆண்டவர் ஆயத்தான். அப்ப அந்த அறிகுறியே இல்லாம ஆஸ்வதிக்க கிடைக்கணும்னாக்க இது யாருக்கு சொல்லப்படுகிற வாக்கு தத்தம்? இந்த வாக்கு தத்தம் எப்பொழுது நிறைவேறும் அப்படின்னா, ஒரு சரியான நபரோடு நல்ல ஐக்கியத்தில் இருப்போமானா இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். இந்த வாக்கு தத்தம் எப்ப நிறைவேறும்? ஒரு சரியான நபரோடு கூட நல்ல ஐக்கியத்தில், ஐக்கியத்தில் அல்ல, ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருந்தா இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். அப்படி நல்ல ஐக்கியத்துல அந்த நபரோடு நான் இல்லை என்ற பட்சத்தில் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக உறுதியாக 100% நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஆமே. ஆமே. அல்லேலூயா. தயாராயிட்டீங்களா? இன்னும் இல்லதானே? அபிஷேகம் வரணும்னா என்ன ஆகணும்? புது பலன் வரும். தயாராக கூடாது, தயாரானா ஆவி வேறு. ஆமே. ஆவில நிரம்பிட்டு தயாரானா அந்த ஆவி வேற ஆகும் சரியா? ஆவில நிரம்பினா என்ன ஆகணும்? முகம் பளிச்சு வரணும். முகம் எப்படி வரணும்? அப்படி பளிச்சு வரணும். பார்த்தா வித்தியாசமா தெரியும். அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும், இது அபிஷேகம் பெற்ற முகமா, இது அசுத்தாட்டு இருக்கிற முகமானு முகத்தை பார்த்தாலே தெரியும். ஆமே. முகத்தை பார்த்தாலே தெரியும், தேவ பிரசாதம் இருக்கா, தேவ பிரசாதம் மாறி முகம் அப்படி இரு கவி இருக்கிறத அது முகத்தை பார்த்தாலே தெரியும். அதை பவுடர் போட்டாலே சோப் போட்டு முகத்தை கழுவுன வர பளிச்சு நல்ல இல்லையா? அப்படி சாதனை பார்த்தாலே தெரியும் அந்த முகம் என்ன இருக்கணும். அப்படி தேவ பிரசனம் வழியணும், தேவ பிரசனம் அப்படி வழியணும். மோசடி மேலேருந்து வந்தா 40 நாள் சாப்பிடாம
தண்ணி கூட போய் மேல இறங்கினாரு. முகத்தை பார்த்து அத்தனை பேரும் முக்காலம் போட்டுருப்பாங்க. முகத்தை பார்த்து அத்தனை பேரும் எப்ப அவன் முகத்தை என்ன செய்ய முடியல, அவ்வளவு பிரைட் இப்படி வந்துச்சு. நாற்பது நாளா சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டாருன்னா இல்ல தண்ணி கூட குடிக்காத மேல உட்காந்து கிடக்குறான். தேவ பிரசாதம் வந்து அப்படி இருக்கும். ஆமே அப்ப சோர்வு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சோர்வு வந்துச்சுன்னா ஆவி வேற, சோர்வு வந்து ஆவி அபிஷேகம் நிறைவேற்ற தயாராயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆவி வேற. சோ எவ்வளவு அபிஷேகம் நிரம்பணும் உள்ள என்னாயிட்டே இருக்கணும், அனல் எரியணும் உள்ள. அனல் என்னாயிடும் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் உள்ள, அனல் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது உடம்பு டயர்ட் ஆக மாதிரி தெரியும், ஆனா உள்ளக்கிற ஆவி துண்ணணும். அப்படி இருந்தாதான் அந்த அபிஷேகம் சரியான அபிஷேகம், சரியான ஆவி. கொஞ்ச நேரம் கையை அண்ணி பாச பேசிட்டு அப்படின்னு சொன்னா அந்த ஆவி வேற ஆவின்றத விளங்கிக்கும். ஆமே நாலு நிமிஷம் அந்நிய பாசம் பேசிட்டு நாற்பது நிமிஷம் தயாராயிட்டேன்னா ஆவி என்ன ஆவி, அது ஆவி வேற, அந்த ஆவியே வேற, அந்த ஆவியே வேற. ஆனா அபிஷேகம் விறகுனா அந்த ஆவி என்ன செய்யவே செய்யாது, சோர்ந்து போகவே போகாது, சோர்ந்தே போகாது. அது ஒண்ணு துள்ளிக்கிட்டே இருக்கும், துள்ளிக்கிட்டே இருக்கும், துள்ளிக்கிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலவீனம் அடைந்து அப்படியா பலன் அடைந்தா, அப்ப வந்தது பரிசுத்த ஆவி என்ன அடையணும், அப்ப பலவீனம் தான் என்ன அர்த்தம், வந்த ஆவி, வந்த ஆவி வேற ஆவின்னு அர்த்தம், அந்த ஆவி வேற ஆவின்னு அர்த்தம். பலன் அடைஞ்சா வரிகுறியே இல்லாம ஆஸ்வதிக்கணும். எப்ப நினைவேனா ஒரு நல்ல சரியான நபரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கும் போதுதான் இந்த ஆபிஸ் இந்த வாக்கியம் அப்படியே நிறைவேறும். அப்ப சரியான நபர் மூலமா தான் கிடைக்குமா? அப்ப அந்த அபிஷேகம் ஒருத்தருக்காக கொடுக்கப்படுகிற அபிஷேகம் கூடிய எல்லாருக்காக கொடுக்கப்படுகிற அபிஷேகம் அல்ல. அப்ப அந்த ஒருவர் மூலமா கொடுக்கிற அபிஷேகம் அப்படிதான் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலாம் வசனம் சொல்றாங்க, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராத இருந்தேனானால் பார்க்கவும் மாட்டேன், உன நோக்கவும் மாட்டேன், உனக்கு கொடுக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆமே அப்ப அது யார் மூலமா கொண்டு வர ஆசீர்வாதம், யோசபாத்தின் மூலமா வரக்கூடிய ஆசீர்வாதம். அந்த யோசபாத்தோட கூட இந்த மற்ற ரெண்டு ராஜாக்களும் ஒரு நல்ல ஐக்கியமா சேர்ந்தாங்க. அதனால கர்த்தர் என்ன செஞ்சா அந்த யோசபாத்தின் முகத்தை பார்த்து இந்த ரெண்டு பேரும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிச்சார். ஆமே இந்த பூவோட சேர்ந்தா எதுக்கும் மதிப்பு ஜாஸ்தி, நாளுக்கும் மதிப்பு ஜாஸ்தி இல்லையா? அது பார்த்தா ராஜா கழுத்துல போடுறாங்க, போடுறாங்களா எங்கயோ போடுறாங்க, போடுறாங்களா இங்க எங்க போடுறாங்க, அப்படி கழுத்துல போடுறாங்க, போடுறாங்களா பொண்ணு மாப்பிள கழுத்துல போடுறாங்க, போடுறாங்களா, போடுறாங்களா இல்லையா? நாரை மட்டும் யாரும் எடுத்து போடுவாங்களா, வெறும் நாரை மட்டும், வெறும் வாழை நாரை மட்டும் எந்த பொண்ணு மாப்பிள்ள கழுத்தையாவது போட்டு பார்த்தாங்களா, அப்படி பாக்கல இல்லையா? எனக்கு போடல, நீங்க போட்டீங்களா இல்ல? எனக்கு பூவை கட்டிதான் போட்டாங்க சரிங்களா, எனக்கு பூவை கட்டிதான் ஏன் கழுத்துல போட்டாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி போட்டாங்க, பூவை கட்டி தான் போட்டாங்களா, வெறும் நார் மட்டும் யார் கழுத்துல போடல தானே? அப்ப அந்த நாருக்கு எப்படிங்க கழுத்துக்கு போச்சு, அது காலில் ஓரா குப்பையில போக வேண்டிய நார் இல்லையா, அந்த பூவோட சேர்ந்துச்சு பத்தியா, அதனால நாரு கழுத்துக்கு போயிடுச்சு. ஆமே இந்த பூ மட்டும் உதிச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த நாரை தூக்கி குப்பையில போட்டுருவான். ஆமாவா? அப்ப சேரக்கூடிய நபர் ஒரு நல்ல நபரோட சேர்ந்தனா என்ன கிடைக்கும், பூவுக்கு கிடைக்கிற மரியாதை எதுக்கு கிடைக்கும், நாருக்கும் சேர்த்து கிடைக்கும். நல்ல நபரோட சேர்ந்தனாக்க நல்ல ஐக்கிய, நல்ல நபரோட ஐக்கியம் வந்தனா அவருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும், நமக்கும் சேர்ந்து கிடைக்கும். அப்ப நல்ல நபர் என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்ல நபர் என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக இந்த யோசபாத்தை மையமாக வச்சு இந்த யோசபாத்துக்குள்ள என்னென்ன சுபாவம் இருந்துச்சு அந்த மாதிரி சுபாவம் உள்ள நபர்களோடு நமக்கு என்ன இருக்கணும், நல்ல ஐக்கியம் இருக்கணும். அந்த மாதிரி சுபாவம் இல்லாத நபரோட ஐக்கியத்தை துண்டிச்சிட்டுன்னா உன்னை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். அதெல்லாம் முடியாது அப்படின்னா நீங்க பார்த்துக்கோங்க, கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும். துண்டிக்க வேண்டிய உறவை துண்டிச்சுதான் ஆகணும், சேர்க்க வேண்டிய உறவை சேர்த்துதான் ஆகணும். துண்டிக்க வேண்டிய துண்டிக்கல அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம் தான், சேர வேண்டிய சேரல அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம் தான். ஆமே அப்போ நல்ல நபர் யாரு அப்படின்னு யோசனை பார்த்தா தொடர்ந்து நம்ம இந்த நாலு மாசமா கவனிச்சிருப்பாரு. ஆமே
உதவி செய்கிறவன் அவனோடு நல்ல ஐக்கியம் இருக்கணும். பலவீனமா இருக்கிறாங்க. அப்ப பலவீன சரீர பலவீன மாத்திரம் அல்ல, உதவியற்ற நிலை உனக்கு என்ன இல்ல, உதவி இல்லாத நிலை. ஆகாஷ் மறிச்ச பிறகு யார் யுத்தத்துக்கு வரா? அந்த மோவாபின் ராஜா மேசா என்ன செய்யறான்? யுத்தத்துக்கு வரான், கலகம் பண்றான். அப்போ ஆகாஷ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன வரல? யுத்தத்துக்கு வரல. நம்ம கூட இருக்க வேண்டிய இருக்கிற வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தான். ஆமே, நம்ம கூட இருக்க வேண்டியவர்கள் இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு தான். அந்த ஆள நம்ம தன்னாலும் சரி, இல்ல அவங்க பிறகுனாலும் சரி, நமக்கு ஆபத்து ஆபத்து தான். ஆமே, ஆகாம் உயிரோட வரைக்கும் யோகாவுக்கு யோகாவுக்கு மிகப்பெரிய சேஃப்டி. ஆகாம் உயிரோட வரைக்கும் ஈசாக்கு மிகப்பெரிய சேஃப்டி. அவன் உயிரோட இருக்கும்போது ஒருத்தர் கிட்ட வரல, ஆனா செத்தா பாத்தீங்களா? ஆபரகம் செத்தா வந்து கிணத்தை எல்லாம் மூடுறான், கேட்டக்க கிணறு குப்பனதுனா தண்ணி எடுதுனா கிணத விடுறான்றான். அப்படி எல்லாம் விட்டுட்டு தண்ணிக்கு வரான். எதனால? ஆபரகம் இல்ல, ஆபரகம் மறுத்த பிறகு மொத்த பேரும் வந்துட்டான். கிணறு குப்ப மாட்டது, தண்ணி ஆறுது, தண்ணி ஆறுது, எங்கதுரா தண்ணி என்றான். ஏன்னா இது அப்பா இருக்குமா சொல்றத, ஒப்பா இருக்குமா சொல்லல, நீ இருக்குமா தான் சொல்லுவேன். ஒப்பா உயிரோட இருக்க வரமாட்டேன், நீ உயிரோட இருக்கல, இப்ப நான் வருவேன். ஆமே, அப்ப நம்ம கூட இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் எதிர்க்க ஆட்டம் தான் இல்லையா? நம்ம கூட இருக்க வேண்டியவன் கூட இருக்கிறவங்க எதிர்க்கு ஆட்டம் ஆட்டம் தான், குளிர் குளிர் தான். ஆமாவா? நம்ம கூட இருக்கிறவங்க இல்லைனாலே எதிர்க்கு குளிர் விட்டு போயிடும். பக்கத்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, கூட இருக்கிறவங்க கூட இல்லைனாலே என்ன எதிர்க்க என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரோடு கூட நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாயிட்டான். ஏற்றுக்கொள்ள நபரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாயிட்டான். அவன் நிமித்தமா நம்மளை ஆண்டவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சுருக்கமான வார்த்தைகளை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தரமலை ஆசீர்வதிக்கட்டும். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் அடங்கியிருக்கிற வேத பகுதி வாசிக்கலாம். மோவாபின் ராஜா இப்ப சொல்றான், யோசபாத்துக்கு சொல்லி அனுப்புறான், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறா என்று தூதாவின் ராஜாவாக யோசபாத்தை கேட்டு அனுப்பியதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீ, என்னுடைய ஜனங்கள் உன்னுடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உன்னுடைய குதிரைகள் உதவி செய்வதற்கு உற்சாகம் உள்ளவன் இல்லையா? உடனே கேக்குறான், எந்த வழியா போகணும்? என்ன ஆர்வம்? உதவி செய்வதற்கு உற்சாகம் உள்ளவனா இருக்கிறான், ஆர்வம் உள்ளவனாக இருந்தான்னு சொல்லிட்டு அந்த வழியை பார்த்தோம். பாசிக்கிறான் அடுத்து பார்த்துக்கிட்டாங்க, எந்த வழியா போவோம் என்றான், அதற்கு அவன் ஏதோ மனாந்திர வழியாக என்றான். அப்படியே எப்படியே அந்த யோராம் சொன்ன வார்த்தையின் படியே, அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே யார் ஏற்றுக்கொண்டாருன்னா யோசபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறார். ஆமே, இப்ப யோசபாத்தோட 18 வருஷம் ராஜ்யபாரத்தில் சென்றவன் யாரு? யோராம். எத்தனை வருஷம் உட்காந்துக்கிறீங்களா? இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து, சரியா? அதுக்கப்புறம் போயிருக்கேன், கொஞ்ச நேரம் உட்காரு, இங்கே உட்காருங்க. 18 வருஷம் யாரோட சின்னவன்? ராஜ்யபாரத்துல யோசபாத்தை விட யோராம் சின்னவன். அப்படி சின்னவன் சொல்ற ஒரு வார்த்தைய 18 வருஷம் சீனியர் அப்படி என்ன செய்யறான்? அப்படியே அப்படியே 9வது வருஷம் எப்படி ஆரம்பிக்குது? அவன் சொன்ன வார்த்தையின் படியே
இந்த வார்த்தையை அப்படியே அவன் என்ன செய்கிறான்னா யோசபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான். அப்ப சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நபராக யார் இருக்கிறான்னா யோசபா இருக்கிறான். இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா, இல்ல நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறவர்கள் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கிறதா என்பதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஆமென். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாம அந்த வார்த்தை ஒருவர் நமக்கு சிறந்ததா தெரியாம, நமக்கு அது ரொம்ப ஷேப்டியா தெரியாம, அந்த வார்த்தை ரொம்ப பிரதானமா தெரியாம, அதை விட ஒன்னும் இல்ல சொல்றவன் 18% சின்ன பையன், அவன் சொல்றத நம்ம எப்படி கேட்கறது, அவன் சொல்றத நம்ம போய் எப்படி ஏத்துக்கிறது என்று சொல்லியெல்லாம் அவன் புறக்கரிச்சிருப்பான்னா ஒரு நல்ல ஐக்கியம் என்ன செய்திருக்கான்னா அவனுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அப்ப அந்த ரெண்டு ராஜாக்களும் யாரோட ஐக்கியப்பட்டாங்கன்னா நல்ல மனிதர். யார் அந்த நல்ல மனிதர்? சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஆமே. அது யார் சொல்றதை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுகையில் உள்ளவர், ஒரு ஆளுகையில உள்ளவர். யோராம் யாரு? 10 கோத்திரத்துக்கு ராஜா இல்லையா, 10 கோத்திரத்துக்கு ராஜா. ஒரு ஆளுகையில் உள்ளவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களா நாம் இருப்போமானால், அப்படிப்பட்ட நபர்களோடு கூட நமக்கு ஐக்கியங்கள் இருக்கமானால் நம்மை தேவன் ஆஸ்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. நான் யாரா இருக்கணும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரா இருக்கணும் இல்லையா. யாருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரா இருக்கணும்? யாரோ ஒண்ணு சொல்றாங்க அப்படி அல்ல. அவனுக்கு சொன்னது யாரு? ஒரு ஆளுகையில் உள்ளவர்கள் இல்ல ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள். அப்ப அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லும் போது, அந்த ஆளுகையில் உள்ளவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராய் நாம் இருந்தா, அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களோடு கூட நமக்கு நல்ல ஐக்கியம் இருந்தால். ஆமே. நாம யாரா இருக்கணும்? நம்ம யாரா இருக்கணும்? ஆளுகையில் உள்ளவர்கள் எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரா இருக்கணும். ரெண்டாவது என்ன? அப்படி ஆளுகையில் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களோடு கூட ஐக்கியமா இருக்கணும். இத ரெண்டுல ஒரு பார்ட் இருந்தா கூட கர்த்தரை ஆஸ்வதிக்க ஆண்டவர் ஆகிட்டோம். இத ரெண்டுல ஒன்ன மிஸ் பண்ணினா கூட, ரெண்டுல இன்னும் சொல்ல போனா ரெண்டுல ரெண்டாவது சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நபர்களோடு எனக்கு ஐக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி, அந்த ஐக்கியம் சரியானவர் ஐக்கியம் இல்லை என்று சொன்னா எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் இழந்து விடுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்னைக்கு நான் விலகி கொள்ள வேண்டும். ஆகவே அப்ப நமக்கு மேல ஆளுகையில் உள்ளவர்கள், நமக்கு மேல அதிகாரம் அதிகாரத்துக்கு வைக்கப்பட்டவர்கள் எனக்கு நமக்கு மேல ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதான் ரோமர் 13:1 இப்படி சொல்றார். ஆண்டவர் ரோமர் 13:1 வாசிச்சோம்னா, ரோமர் புஸ்தகம் 13 முதல் வசனத்துல இருந்து 3 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய எந்த மனுஷனும், அது எந்த மனுஷனாலும் சரி, சோ நார்மலா சொன்ன திருச்சபைக்கு சொல்றா, எந்த மனுஷனும் எவ்வளவு பெரிய திறமையுள்ள நபரா இருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவுள்ள நபரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வசதி பெற்ற நபரா இருந்தாலும் சரி, நாம் யாரா இருக்க வேண்டும்? மேலான அதிகாரங்களுக்கு கீழ்படுகிற நபர்களா இருக்க வேண்டும். ஆரம்பம் என்று சொல்றாரு, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரம் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமனத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே, அப்ப அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் ஆசுவாசம் பெற முடியாது. எதை பெற முடியும்? தங்களுக்கு தாங்களே அர்த்தம் பாதிப்பு, தங்களுக்கு தாங்களே அழிவு, தங்களுக்கு தாங்களே நஷ்டம், தங்களுக்கு இழப்பு, தங்களுக்கு தாங்களே வேதனை, தங்களுக்கு தாங்களே பாடுகள், தங்களுக்கு தாங்களே உபத்திரவம், தங்களுக்கு தாங்களே கண்ணீர், தங்களுக்கு தாங்களே கஷ்டங்களையும் அவங்க என்ன செய்வாங்க? வலிவித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப நமக்கு மேல அதிகாரத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கிற வார்த்தைக்கு நான் எதிர்த்து நின்னாலும் சரி,
அந்த வார்த்தையை நான் புறக்கணிச்சாலும் சரி, அந்த வார்த்தையில உதாசப்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காம போனாலும் சரி, அடுத்த பக்கம் என்ன வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் பாதிப்புகளையும் நான் வாங்கன்னு சொல்லி என்ன செய்யறேன், தங்களுக்கு தாங்களே வரிவித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப பிசாசினால் வரக்கூடிய போராட்டங்களை விட நமக்கு நாமே தேடிக்கொள்ளுகிற பாதிப்புகள் ஜாஸ்தி. பிசாசினால் வரக்கூடிய போராட்டங்களை விட நமக்கு நாமே தேடிக்கொள்ளுகிற நமக்கு நாமே வரிவித்துக் கொள்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஜாஸ்தி. அதனால அந்த அதிகாரத்தை என்ன செய்யறேன், எதிர்த்து நிற்கிறேன். அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறேன். அடுத்த வார்த்தையில விளக்கிறாரு, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துன்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாத இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கும், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு. அப்ப எதுக்காக அந்த அதிகாரம் மேல செலுத்தப்படுகிறது, அந்த அதிகாரத்தில் வைக்கப்பட்டவர்கள் எதனால் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு. ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு அப்படியே நீ கீழ்ப்படிவாயானால், அந்த வார்த்தையை அப்படியே நீ ஏற்றுக்கொள்ளுவாயானால், அந்த வார்த்தையின்படி அப்படியே நீ செய்வாயானால் நீயும் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. அப்படி இல்லை, அந்த வார்த்தைகள் நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அந்த வார்த்தை எனக்கு பெருசா தோணல, இல்ல அந்த வார்த்தைகளை எனக்கு பெரிய காரியமாக எனக்கு தெரியல, அதனால பாத்துக்கலாம் என்று சொல்லி உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை உதாசனப்படுத்தியோ தூக்கி எறிந்தோ அதை குறைத்து மதிப்பிட்டோ அதை தள்ளிவிட்டோ அதை தடமுறட்டோ அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்போமானால் அந்த வார்த்தையை செய்யாமல் போவாயானால் ஒரு பக்கம் வாசலை அடைச்சிட்டு மறுபக்கம் வாசலை திறக்கிற, இது என்ன வாசல், தங்களுக்கு தாங்களே ஆக்கணிய வரவித்துக் கொள்ளும் வாசலை நீ திறந்து விடுகிற என்பதை புரிந்து கொள்ள. ஆமே. அப்ப யோசபாத்து ஏன் அந்த யோராமின் வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டா, எனக்கு நானே நான் பாதிப்பை சம்பாதித்துக் கொள்ள எனக்கு என்ன கிடையல, விருப்பம் இல்ல, பட் எனக்கு நானே நான் ஆசீர்வாதத்தை புதந்திருக்கணுமே ஒழிய நான் பாதிப்பை சுதந்திரத்துக் கொள்ள கூடாது. அதுக்கு என்ன வழி, எனக்கு ஆளுகை வைக்கப்பட்டிருக்கிற இல்ல ஒரு ஆளுகையில் உள்ளவர்கள் எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனக்க அந்த அஞ்சாம் வசனம் சொல்லுது, அந்த உனக்கு நன்மை உண்டாக பொருட்டு அவன் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறானே, நீ தீமை செய்தால் பயந்தரு, அவன் பட்டயத்தை விருதாவாக கையில பிடிக்கல. பட்டயது பட்டயது வேத வசனத்தை சும்மா உனக்கு சொல்லல, உனக்கு விளையாட்டுக்கு சொல்லல, இந்த பட்டயத்தை சும்மா எடுத்து சொல்லல, எதுக்கு இந்த பட்டயம் செலுக்கிறது எதுக்குன்னா, உனக்கு ஆட்களை வராம உனக்கு நன்மையை உண்டாக பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான், அவன் பட்டயத்தை விருதாவாக கையில செய்யல பிடித்திருக்கவில்லை. அப்ப அந்த தேவன் நமக்கு எனக்கு மேல ஆளுகை வைக்கப்பட்ட ஒருவர், எனக்கு மேல அதிகாரம் செலுத்துவதற்கு வைக்கப்பட்ட ஒருவர் எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் எதிர்த்து நின்றாலோ, அந்த வார்த்தைகள் நடக்காமல் போனாலோ, அந்த வார்த்தையின்படி செயல்படாமல் போனாலோ, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலோ, ஒரு பக்கம் ஆசீர்வாத வாசலை அடைக்கிற மறுபக்கம் அழிவுக்குரு வாசலை திறக்கிற பக்கத்தை கைப்பிடிச்சுக்கிறது, எந்த வாசலை அடைச்சி என்ன வாசலை திறக்கிறீங்க, பக்கத்தை கையை வச்சு அவளை முகத்தை பார்த்து எந்த வாசலை அடைச்சி எந்த வாசலை திறக்கிறீங்க, ஆசீர்வாத வாசலை அடைச்சி அழிவின் வாசலை திறக்கிறீங்களா, அழிவின் வாசலை அடைச்சி ஆசீர்வாத வாசலை திறக்கிறீங்களா, எப்ப ஆசீர்வாத வாசல் திறக்கும், ஆசீர்வாத வாசல் எப்ப திறக்கும், எனக்கு மேல ஆளுகை வைக்கப்பட்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் அப்படியே செய்வேன், ஆசீர்வாத வாசல் திறக்கும். எனக்கு மேல ஆளுகையில் வைக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எதிர்த்து நின்றாலோ புறக்கணித்தாலோ புரண்டு பேசினாலோ அதுக்கு என்ன நடக்கும், ஆசீர்வாத வாசல் அடையும், ஆபத்தின் வாசல் திறக்கும். இன்னைக்கு ஆபத்தின் வாசல் திறக்கணுமா ஆசீர்வாத வாசல் திறக்கணுமா நாம தான் முடிவு பண்ணிக்கணும். ஆமே. ரெண்டுல எது வேணாலும் திறக்கலாம், உனக்கு ஆசீர்வாத வாசலும் திறக்கலாம், அழிவின் வாசலும் திறக்கலாம். அவர் சொல்றாரு, அந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்கள் அது ஒரு வசந்த வாசல் தான், அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் அப்படி எதிர்த்து நிற்கிற மக்கள்
தங்களுக்கு தாங்களே வேற யாருக்கு சூனியமைக்க தேவையில்லை இல்லையா வேற யார சூனியமைக்க வேற யாருக்கு சூனியமைக்க தேவையில்லை வேற யாருக்கு மந்திரம் வைக்க தேவையில்லை வேற யாரோட சபிக்க தேவையில்லை உனக்கு நீயே ஆபத்தை தேடிக் கொள்றோம் எப்போ எப்போ ஆளுகையில் வைக்கப்பட்டிருக்கிற ஒருவர் எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை நான் எதிர்த்து நிற்கும் போது அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காத போகும்போது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலனாலே என்னதான் அர்த்தம் அந்த வார்த்தையை எதிர்த்து நிற்கிறோம் என்றுதான் அர்த்தம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலே அந்த வார்த்தை என்ன செய்யணும் நாம் எதிர்த்து நிற்கிறோம் ஒண்ணு ஏற்றுக்கொள்ளணும் இல்லனா எதிர்த்து நிற்கணும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா எதிர்த்து நிற்கிறவங்களா நமக்கு சொல்லுகிற வார்த்தைய ஒண்ணு ஏற்றுக்கொள்ளுகிறவர் மறுபக்கம் எதிர்க்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவங்க இருந்தா ஆசீர்வாத வாசல் திறக்கும் அழிவின் வாசல் அடைக்கப்படும் எதிர்க்கிறவனா இருந்தா ஆசீர்வாதம் அடைக்கப்படும் அழிவின் வாசல் திறக்கும் என்ன வாசல் திறக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு நீங்க தான் முடிவு இன்னைக்கு என்ன வாசல் நமக்கு திறக்க வேண்டும் என்பதை நாம் தான் இன்னைக்கு முடிவு பண்ண வேண்டும் அப்ப நான் எடுக்கிற முடிவை வச்சுதான் எனக்கு ஆண்டவர் இந்த டோரை லாக் பண்றதா இல்ல இந்த டோரை லாக் பண்றதா அவர் முடிவு எடுக்குவார் ஆமே நான் எடுக்கிற முடிவை வச்சுதான் எனக்கு இந்த டோரை லாக் பண்ணி இந்த டோரை ஓபன் பண்றதா இல்ல இந்த டோரை லாக் பண்ணி இந்த டோரை ஓபன் பண்ணதானே எப்ப தெரியும் நான் எடுக்கிற முடிவு அப்ப எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைய நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரா இருந்தா ஆசீர்வாத வாசல் திறக்கும் அழிவின் வாசல் அடையும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத நபரா இருந்தா ஆசீர்வாத வாசல் அடையும் அழிவின் வாசல் திறக்கும் எனக்கு என்ன வாசல் உனக்கு திறக்கும் என்பதை நீங்க முடிவு பண்ணிக்கோ என்ன வாசல் நமக்கு திறந்திருக்கும் என்பதை நீங்க முடிவு பண்ணு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் இருந்தா என்ன வாசல் திறக்கும் ஆசீர்வாத வாசல் திறக்கும் ஏற்றுக்கொள்ளாத நபர் இருந்தா என்ன வாசல் திறக்கும் அழிவின் வாசல் திறக்கும் என்ன வாசல் நமக்கு திறக்கும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இல்லையா என்ன பத்தி எனக்கு தெரியும் உங்களை பத்தி இப்ப எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர் இருந்தா எனக்கு ஆசீர்வாத வாசல் திறக்கும் நான் ஏற்றுக்கொள்ளாத நபர் இருந்தா அழிவின் வாசல் எனக்கு திறக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இருந்தா ஆசீர்வாத வாசல் திறக்கும் ஏற்றுக்கொள்ளாத நபரா இருந்தா அழிவின் வாசல் திறக்கும் என்ன வாசல் திறந்து எந்த வாசல் வரதை பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு தான் நீங்க பார்த்துருக்கோம் கத்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆமே அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு என்ன உண்டு ஆசீர்வாதம் உண்டு அதை அறிந்த யோசனை பார்த்து அந்த ஆளுகையில் உள்ள யோராம் சொல்ற வார்த்தைய அப்படியே யோராம் சொல்ற வார்த்தைய அப்படியே சொல்றவன் யாரு 18 வருஷம் ஜூனியர் சொல்றவன் யாரு 18 வருஷம் பெரியவன் இல்ல 18 வருஷம் பெரியவன் அல்ல 18 வருஷம் ஜூனியர் சொல்றான் ஆனா அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் இருந்துச்சுன்னா அந்த காலம் எந்த காலம் யோசபாத்துடைய காலம் எப்படிப்பட்ட காலம் இருந்துச்சு தெரியுமா ஒன்னு ராஜாக்கள் 22 அதிகாரம் 13 வசனத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா ஒன்னு ராஜாக்கள் 22 13 இல்ல 14 இருந்து வாசிச்சீங்கன்னா சொல்றான் நன்மையாக அல்ல அப்ப அந்த காலம் எப்படிப்பட்ட காலத்தில் இருந்தாரு ஆண்டவரே சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் இல்ல இப்ப ஆகாப ராஜாவுக்கு யார் சொல்றது ஆண்டவரே சொல்றார் என்ன சொல்றா நீ ராமத்தோட யுத்தத்துக்கு என்ன செய்ய வேணாம் போக வேணாம் அங்க போனீங்கன்னா சித்திக்காது ஜனங்களை பார்த்து சொல்றாரு நீ யாரும் போக வேண்டாம் நீங்க அவன் சமாதானம் என்ன பண்ணுங்க உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு ஆனா ஆண்டவரே சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் யாருக்கு இல்ல ஆகாப் ராஜாவுல உடனே கோபப்பட்டு சொல்றா இவனை பிடிச்சி சிறைச்சாலை கொண்டு போடு இவனுக்கு இடுக்கன்னு ஒப்பத்தை கொடு இவனுக்கு இடுக்கன்னு தண்ணீரை கொடு நான் திரும்பி வந்து இவனை பாத்துக்கிறேன் இவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத காலத்துக்குள் வாழ்ந்த யோசபா
அடுத்தவன் சொன்னாலும் தன்னை விட வயதுல 18 வருடம் சிறியவன் சொன்னாலும் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு மனம் உள்ளவனாய் இருந்தபடினால் அவனோட சேர்ந்ததான இந்த ரெண்டு ராஜாக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை அந்த வேதம் எழுதுவதற்கு மறக்கவில்லை. ஆமென். அப்ப அந்த காலத்துல ஆண்டவரே நேரடியா சொன்னாலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத காலத்துல அந்த காலத்தை பார்த்து அந்த காலத்தை கடந்து வந்த அந்த யோசபா இப்ப ஆண்டவர் சொல்லல, தன்னை விட 18 வருஷம் சின்னவன் சொல்றான், ஒரு ஜூனியர் சொல்றான், அவன் சொல்ற வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவன் சொன்ன வழியை அவன் யுத்தத்துக்கு கடந்து போகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். அப்ப நமக்கு வேண ஆளுகையில உள்ளவர்கள் இல்ல பொதுவான ஒரு ஆளுகையில உள்ளவர்கள் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபரை தேவன் ஆசீர்வதிக்கிறார், அந்த நபரோடு சேருகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார், அவர்களோடு சேருகிறவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யோசேப்பு. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யோசேப்பு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் 37:13 வேகமாக வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரன் அனுப்ப போகிறேன் வா என்றான். எந்த இடத்துக்கு சொல்றாரு? எந்த இடத்துக்கு போக சொல்றாரு? யாரு கிட்ட போக சொல்றா? ஒரு இடம் போக சொல்ற இடம் நல்ல இடமா இருந்தா பரவாயில்ல, போக சொல்ற ஆளுங்க நல்ல ஆளு தான் பரவாயில்ல இல்லையா? ஆமாவா? 11 வசனத்துல இருந்து அவன் சகோதரன் அவன் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனும் அவனுடைய சகோதரன் அவன் என்ன செஞ்சாங்க? பொறாமை கொண்டான். அவன் கண்ட சொப்பனத்தை நிமித்தம் அவன் சகோதரர் பகைத்தார்கள். 7 வசனமா? 7 வசனம், 6 வசனம், 4 ஒன்று அறிவித்தான். அவங்களதான் உயிருக்கே ஆபத்து, அவங்களதான் போக சொல்றார். இப்ப என்ன சொல்லிருக்கலாம் யோசேப்பு? விளக்கம் சொல்லிருக்கலாமா? அப்பா ஏற்கனவே என்ன செய்யறாங்க? என்ன பகைக்கிறாங்க, ஏற்கனவே கட்டவன் முறைக்கிறாங்க, ஏற்கனவே என்ன செய்யறாங்க? அடிக்கடி பிளான் பண்ணி இருக்கிறாங்க, இல்ல ரொம்ப பாதிப்பு வித்தியாசமா செயல்படுத்துறாங்க, வித்தியாசமா நடத்துறாங்க, அவங்கள போக மாட்டவா? சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்கலாமா? அப்ப அனுப்ப போகிறவங்க யாரு? சரியில்லாதவர்கள். அப்படியா? எனக்கு மேல வச்சிருக்கிற என் தகப்பன் எனக்கு சொல்றாரு, நான் செய்யறேன். எனக்கு மேல ஆளுகையில் உள்ள இப்ப அவனுக்கு மேல ஆளுகை யாரு? அவங்க அப்பா. அப்ப ஆளுகையில் உள்ள அப்பா சொல்றாரு, அடுத்தவன் சொல்லல, ஆளுகையில் உள்ள அப்பா சொல்றாரு. அப்பா சொல்றதால கேட்கல, அப்பா யாரு? ஆளுகையில் உள்ளவன். எனக்கு அம்மா அப்பா கிடையாது, எனக்கு முழு ஆளுகை யார் தான்? எனக்கு டோட்டல் கண்ட்ரோல் யார் தான்? அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் யாருக்கு தெரியுமா? இந்த யோசேப்புக்கு. இரண்டாவது, அனுப்ப போகிற இடம் என்ன இடம்? சீகேம் இல்லையா? அனுப்ப போகிற இடம் எந்த இடம்? சீகேம். இந்த சீகேம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தமா வாழும் நினைச்சா கூட அவனை பரிசுத்தமா வாழ வைக்காத இடம் தான் சீகேம் பட்டணம். எந்த இடத்துக்கு யோசேப்பு அனுப்புற அப்படின்னா சீகேம் அனுப்புற. சீகேம் மூணு கதை சொல்றேன். சீகேம் சொத்து மூணு கதை சொல்ல போற. முதல்ல சொன்னேன்
சோபா என்ன நடந்துச்சு தகப்பன மகளை ஒண்ணு படுத்துவனா தப்பன
நீ எந்த எல்லையில இருக்கறியோ அந்த ஆவி உன்னை தாக்கியே தீரும் அந்த ஆவி உன்னை தாக்கியே தீரும் அந்த ஆவி தான் இந்த ரெண்டு பேரை தாக்குச்சு அதே இதுவரைக்கும் அடையாளமே தெரியாம வந்தா அவளோ அமைதியா வந்தா இன்னைக்கு ஊர் சுத்தி பார்க்க போறோம் போனாலா ஊர் சுத்தி பார்க்க போறவன் தப்பான நோக்கத்தோட போறே ஆனா தப்பு நடந்துச்சா அப்ப பரிசுத்தமா வாழ்றவன் கூட பாவிய மாத்திரம் சேர்ந்த தேசம் சீகே சீகே அமைதியா இருக்கிறவனையும் அகங்காரனா மாத்துறது எந்த தேசம் சீகே இல்லையா நேர்மையா வாழ்கிறவனையும் வஞ்சகமா மாத்துறது எந்த தேசம் சீகே அந்த தேசத்தை தான் யோசிப்பு அனுப்புற எங்க ஏற்கனவே பட்டது போதாதா எப்ப அங்க என்ன போ சொல்றீங்க கேக்கலாமா கேக்கலாமா அப்ப ஆளுகையில் உள்ள அப்பா சொல்றாரு அப்படி அவன் செய்யறான் அனுப்புற இடமும் சரியில்லை அனுப்புற நபரும் சரியில்லை ஆனா அனுப்புற ஆளு சரியானவர் அனுப்புற ஆளும் அனுப்பப்படுகிற இடமும் சரியில்லை அனுப்ப போகிற அந்த நபர்களும் சரியில்லை ஆனா எது சரி என்ன அனுப்புறவர் சரி இதெல்லாம் யாருக்கு தெரியும் இத தெரிஞ்சுதான அனுப்புறாரு இத தெரிஞ்சுதான அப்பா அனுப்புறாரு 17 வயசுல எனக்கே எவ்வளவு தெரியும்னா எங்க தாத்தா வயசுல இருக்கிறாரு அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஆளுகையில உள்ளவ அவர் சொல்றாரு அவ நான் கேட்கறேன் ஆமே அப்படி ஏற்றுக்கொள்ள அனுபவம் இருந்ததுனாலதான் சீகேமல இருக்கும்போது மட்டும் யோசேப்பு போயிருந்தான் அவன் அன்னைக்கே கத்தோட்டி போட்டுப்பான் தெரியுமா அவன் அன்னைக்கே கூடாரத்தைய காலி பண்ணுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக தெரியுமா உனக்கு நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருப்பாய் என உன் நிமித்தமாக உனக்கு விரோதமா சத்துரு போடுகிற அந்த சத்துருவின் கோட்டையை தகர்த்து அந்த சத்துருவின் கூடாரங்களை அழித்து அந்த சத்துருவின் Thank you.
ஒரு நல்ல இடத்துக்கு போக சொல்லல ஆனாலும் ஏ
ஆனா எங்க நுழைய முடியல, ஊருக்கு உள்ள நுழைய முடியல. ஆமே
ஒத்தான பிடிக்கத்துக்கு பெரிய ராணுவமே வந்துச்சு இரவெல்லாம் ஊர சுத்தி சுத்தி வரான் ஆனா ஒருத்த கூட உள்ள நுழைய முடியல ஏன்னா உள்ள இருக்கிறது அக்கினி உள்ள இறக்கிறது அக்கினி உள்ள இறக்கிறது அக்கினி உன் அக்கினி அந்த அக்கினி
அந்த மூணு பேரை தூக்கி கொண்டு போற சேவகன் இங்க இருந்தா அக்கினி பட்சித்து போட்டது. ஆமே. அவன் நினைக்கிறான், ஹே நீ கீழே பாரு அக்கினி, கீழே விழுந்தவன் எரிய வைக்கும், ஆனா எங்க பாக்குற அக்கினி நீ தொட்டாலே எரிய வச்சிருக்க. Thank you.
ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நடத்துகிறார். ஆமென். ஆமென்.